கருப்பு பூனை அழிவு. ஒரு ஊர்ல மகேஷ்னு அழைக்கப்படுற ஒரு நபர் அவங்க குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. மகேஷோட குடும்பத்துல அவங்க அம்மா நிர்மலா, மனைவி வீணா, ரெண்டு ஆம்பளை பசங்க ராகுல், ரிஷி மற்றும் ஒரு பெண்குட்டி சீயா இருந்தாங்க. மூணு பசங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயசுதான். ஆனா அவங்களோட யோசிக்கிற விதானம் தான் வேற வேறு. ராகுல் அவனோட பலத்தால பலசாலின்னு அழைக்கப்படுவான். அவனோட சின்ன தம்பி ரிஷிய அவனோட புத்தியால அறிவாளின்னு அழைக்கப்படுவான். ஆனா சியா இவங்க ரெண்டு பேரோட வித்தியாசமான பொண்ணு. அவ யாருக்கிட்டயும் ரொம்ப பேச்சு வச்சுக்க மாட்டான். ஒரு நாள் சியா அவ வீட்டுக்கிட்ட இருக்கிற பார்க்ல சுத்திட்டு இருந்தான். அப்போ அவளுக்கு நாய்களோட கொலக்கற சத்தம் கேக்கும். இந்த நாய்களை யாரதான் நோண்டி விடுறாங்களோ, இல்லாட்டி எதுக்கு இவ்வளவு சத்தம் போடும்? சியா அந்த சத்தத்தை நோக்கி போவான். அப்போதான் அவன் பாப்பான் ஒரு இடத்துல நிறைய நாய்கள் அந்த கருப்பு பூனை மேல மொத்தமா சேர்ந்து கொலைக்குது. வெக்கமே இல்லையா நாய்? ஒரு பூனையை இவ்வளவு தொண்டை பண்ணீங்களா? ஓடுங்க, இந்த விட்டு ஓடுங்க. ஒரு அடி விழுந்ததுமே எல்லா நாய்கள் அந்த இடத்த விட்டு ஓடிடும். அதுக்கப்புறமா சியா அந்த கருப்பு பூனையை அவளோட வீட்டுக்கு கொண்டு போவா. சியா கொண்டு வந்த பூனையை பார்த்து அவளோட பாட்டி ரொம்ப திட்ட ஆரம்பிச்சான். ஆனா அவ பாட்டி சொல்றத கேட்காம பொறுமையா அந்த கருப்பு பூனையை அவளோட அறைக்கு கூட்டிட்டு போனான். ஆஹா, நான் ஒரு பைத்தியக்கார பாட்டி தானே, உங்க நல்லதுக்காக யோசிச்சுட்டு இருக்கேன். அட பைத்தியக்கார பொண்ணே, கருப்பு பூனை நம்ம வீட்டுக்கு அரிஷ்டம். பாட்டியோட சத்தத்தை கேட்டு வீட்டுல இருக்கிற எல்லாருமே அவங்க அறைய விட்டு வெளியில வந்தாங்க. ஒரு கருப்பு பூனைய அவங்களோட வீட்டுல பார்த்ததுமே சியாவோட ரெண்டு அண்ணங்களும் ரொம்ப கோவப்பட்டாங்க. ஏன் இந்த கருப்பு பூனைய கொண்டு வந்த? உன் மூளை என்ன கெட்டு போச்சா? நான் ஒரு புத்தகத்துல படிச்சேன், கருப்பு பூனை ரொம்ப மோசமானதுமே இல்லாம ரொம்ப அரிஷ்டம் கூட. நீ இத வீட்டுக்கு கொண்டு வந்திருக்க கூடாது. அவங்களுக்குள்ள வாக்குவாதம் நடந்துட்டே இருந்தது. அப்போதான் சமையல் அறையில இருந்து அவங்களோட வேலைக்காரி வெளியில வந்தாங்க. ஏஜமான் அம்மா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, ஆனா விலுங்குகளை விலுங்குதானே, இதுல என்ன கருப்பு என்ன வெள்ளை, நம்ம அதை தனிப்படுத்து பார்க்க கூடாது. சரி சரி, நல்லது, இன்னைக்கு உன் வேலை முடிஞ்சது, நாளைக்கு நேரத்துக்கு வந்துடு, இப்போ கிளம்பு. வேலைக்காரி அவன் வீட்டுக்கு கிளம்பி போவா. அதுக்கப்புறமா அவங்க அமைதியாயி அவங்க அவங்க அறைக்கு போவாங்க. அடுத்த நாள் சியா குளிக்க போகும்போது அந்த பூனையும் அவளோட பின்னாடியே வந்துச்சு. ஆனா எப்படி அந்த பூனை தண்ணி பாக்குதோ அப்படியே பயந்து ஓடி வளர்ந்துச்சு. நமக்குதான் இதுக்கு தண்ணியே பிடிக்காது, பாவம், சின்ன சின்ன விஷயத்துக்கு பயந்துடுது. எல்லாரும் நினைக்கிறாங்க இது எங்களை நோகடிக்கும். இதே போல நாள் விட்டு நாள் கடந்து போயிட்டே இருக்கு. இப்படியே பார்க்கறதுக்குள்ள மகேஷோட வியாபாரம் குறைஞ்சு போக ஆரம்பிச்சிருச்சு. வீட்டோட பொருளாதார நிலையும் குறைஞ்சு போகும். அதனால தான் மகேஷ் ரொம்ப கவலையா இருப்பான். நான் முதல்லயே சொன்னேன், அந்த கெட்ட கருப்பு பூனைய வீட்டுல வச்சுக்காதீங்கன்னு. ஆனா நான் சொல்ற பேச்ச யாருமே கேக்கறதுமே இல்லையே, என்னையே நீங்க எப்போதுமே குறை சொல்லிட்டே இருப்பீங்க. அட, வாழ்க்கையில நம்ம எவ்வளவோ சந்திக்கணும், இதுல அந்த வாயில்லாத ஜீவனோட என்ன தப்பு இருக்கு? எனக்கு என்ன போச்சு, கேக்காதீங்க, என்னோட வயசாயிடுச்சு, நீங்க இப்போதான் வாழ்க்கைய வாழணும். அத வீட்டுல வாழ்வீங்களோ இல்ல வெளியில வாழ்வீங்களோ உங்க இஷ்டம். நான் வெளியில செடிகளுக்கு தண்ணி ஊத்த போறேன். இந்த கருப்பு பூனை எத்தனை நாளாக குளிக்காம சுத்திட்டு இருக்கோ, வீட்டுல அரிஷ்டத்தை பரப்புறது இல்லாம நோய்களும் பரப்புது, நான் இத குளிப்பாட்டுவேன். பாட்டி எப்படி அந்த பூனை மேல தண்ணிய ஊத்த போனாங்களோ அப்போ சியா அந்த காட்சியை பார்ப்பா. ஆனா அவ பாட்டிய தடுக்கிறதுக்குள்ள பாட்டி பூனை மேல தண்ணிய ஊத்துடுவான். அதனால பூனைக்கு பாட்டி மேல ரொம்ப கோபம் வரும். கோபமா பூனை அந்த இடத்த விட்டு போயிடும். அதுக்கப்புறமா
அந்த நாள் ராத்திரி திடீர்னு பாட்டி இறந்து போவாங்க. கொஞ்ச நாள்ல இருந்து வீட்டுல எல்லாமே அமானுஷ்யமா நடந்துகிட்டு இருக்கு. நாம இத தடுக்கிறதுக்கு வீட்டுல ஒரு பூஜை பண்ண வைக்கணும். நீங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறது என் பூனை பட்டி தானா? நீங்க எல்லாரும் ஏன் அந்த வாயில்லாத ஜீவன் மேல சந்தேகமா பாக்குறீங்க? சியா கருப்பு பூனைய கூட்டிட்டு அங்கிருந்து போயிடுவான். இப்படியே நாள் கடந்துகிட்டே இருந்தது. அதோட வீட்டுல அமானுஷ்யங்களா நிறைய நடந்துகிட்டு இருந்தது. ஒரு நாள் சியாவோட அம்மா அப்பா அவளோட ரெண்டு அண்ணங்களும் ஒரு வேளையாக எல்லாருமே வீட்டை விட்டு கிளம்பி போவாங்க. ஆனா சியா அவங்க வீட்டு வேலைக்காரியோட தனியா இருப்பா. இந்த நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வீட்டு வேலைக்காரி வீட்டோட சாமான்களை திருடுவான். சியா அவ பண்றத எல்லாமே கவனிச்சுக்கிட்டே இருக்க. நீ எங்க கிட்ட வேலை பண்ணிக்கிட்டு எங்களையும் ஏமாத்த பாக்குறியா? இரு இப்பவே போலீஸுக்கு தகவல் கொடுக்குறேன். போலீஸ்னு சொன்னதுமே வேலைக்காரி ரொம்ப பயந்து போயிடுவான். அவ பக்கத்துல இருக்கிற பூத்தொட்டியை எடுத்து சியா மேல தூக்கி வீசுவான். அவ அந்த இடத்த விட்டு ஓடிடுவான். இது எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கிற கருப்பு பூனைக்கு ரொம்ப கோபம் வரும். பூனை அந்த வேலைக்காரிய பின்தொடர்ந்து போவான். அடுத்த நாள் காலையில சியா அவங்க குடும்பத்துக்கு ராத்திரி நடந்த சம்பவம் பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது வேலைக்காரியோட மரண செய்தி வந்துடுச்சு. அதை கேட்ட சியாக்கு பூனை மேல சந்தேகம் வர தொடங்கும். பாட்டி பூனை மேல தண்ணி ஊட்டிட்டாங்க, பாட்டி இறந்து போயிட்டாங்க. இப்போ வீட்டு வேலைக்காரி திடீர்னதும் இல்லாம என்ன தாக்கவும் செஞ்சா, இப்போ இவங்களும் இறந்துட்டாங்க. இந்த கருப்பு பூனை நிஜமாவே வீட்டுக்கு அரிஷ்டமா இருக்கலாமோ? இல்ல நானும் ஏன் இப்படி யோசிக்கிறேன்? எப்போ சியா தன்னைத்தானே எதிர்மாரியா யோசிக்க நிப்பாட்டுவானோ அப்போ அவ ரெண்டு அண்ணங்களும் அந்த கருப்பு பூனையால வந்த விடயங்களை யோசிச்சு முடிவு கட்ட ஒரு மந்திரவாதியை போய் சந்திப்பாங்க. அவங்களுக்கு நடந்த விடயங்களை அவங்க கிட்ட விவரமா சொல்லுவாங்க. அதை கேட்ட மந்திரவாதி அவங்க கிட்ட இருந்த சாம்பலை கையில எடுத்துக்கிட்டு ஏதோ மந்திரம் படிக்க ஆரம்பிச்சாங்க. ஓம் ஃபட், கருப்பு பூனையோட ரகசியம் என்ன? அங்க நடந்தது எனக்கு காட்டு. அந்த மந்திரம் சொன்னதுக்கு அப்புறமா மந்திரவாதி அவங்க கையில இருக்கிற சாம்பலை அங்க இருக்கிற கதவு மேல போட்டான். அப்போதான் அதுல ஒரு படம் தெரிய வந்திருக்கு. இங்க யாருமே என்னை விட அழகாவும் இல்லை, யாரும் என்னை விட ரொம்ப பலசாலியாவும் இல்லை. இந்த கிராமம் எனக்காக தான் உருவாக்கிருக்கு. நான் இங்க அமைதியா என்னோட ராஜ்யத்தை ஆள போறேன். அந்த மாயக்காரி அப்பாவி மக்களுக்கு உதவி பண்றேன்னு பேர்ல எல்லாருக்கிட்டையும் வேலை வாங்கிப்பா. ஒரு நாள் கிராமத்துக்கு அறிவுள்ள ஒரு சித்தர் வந்தான். அவன் மாயக்காரிய சந்திப்பான். நீங்க தான் இந்த கிராமத்துல மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், இது நிஜமா? வயசானதுனால உங்களுக்கு கண் பார்வையும் புத்தியும் ரெண்டுமே சரியாவே வேலை செய்யலன்னு நினைக்கிறேன். நீங்க கண்டிப்பா மிக அழகு மற்றும் சக்தி வாய்ந்தவன் கேட்டிருப்பீங்க. சக்திய மட்டும் சொல்றீங்க. இந்த அகம்பாவம் உங்களுக்கு நல்லதில்ல. இப்போ எந்த வயசுல இருக்கேனோ அந்த வயசுல பெருமை சக்தி அதிகமா செலுத்தும். ஆனா நீங்க இப்ப எந்த வயசுல இருக்கீங்களோ அந்த வயசுல சண்டை போடுறது பதிலா பகவான ஜபிக்கிறது நல்லதுன்னு தோணுது. மாயக்காரியோட அகம்பாவம் அவளோட பேச்சுல திமுறும் கேட்டு சித்தர் ரொம்ப கோபத்துக்கு ஆளானார். அதுக்கப்புறமா அவங்களோட கமண்டத்துல இருந்து ஜலத்தை எடுத்து மந்திரத்தை சொல்லிட்டே மாயக்காரி மேல தெளிச்சிடுவாங்க. நான் உனக்கு சாபம் கொடுக்க போறேன். நீ அழகா இருக்கிறதுனால உன்னோட அகம்பாவத்தை வெளியில காட்டுறதுனால உன்னோட அழக அழிக்க போற. நீ எப்போதுமே ஒரு கருப்பா தரித்திரம் பிடிச்ச பூனையா மாற போற. சித்தர் அப்படி சொன்னதுமே மாயக்காரி ஒரு கருப்பு பூனையா மாறிடுவான். இப்போ அவ என்னென்ன தப்புகள் பண்ணாலும் அதெல்லாம் அவளே உறிந்துகிட்டு இருக்கா. அவ சித்தரோட கால் கிட்ட தலை குறிஞ்சு நிப்பான். பூனையை அந்த நிலைமையில பார்த்த சித்தர் ரொம்ப பரிதாபப்பட்டாங்க. உனக்கு கொடுத்த சாபம் திருப்பி வாங்க முடியாது. அதுக்கு பதிலாக உனக்கு ஒரு வரம் கொடுப்பேன். ஒரு நல்ல மனசுள்ள மற்றும் அழகான ஒரு இளம் பெண், நீ பண்ணிருக்கிற தப்பை எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னை பாசமா ஏத்துக்கிறதுமே இல்லாம பாசத்தோட உனக்கு பால் ஊத்தி அவங்க உன்னை அவங்க கிட்ட வாழ்த்துப்பாங்க. அப்போதான் உன்னோட சாபம் முடிவு அடையும். ஒருவேளை உங்க வீடு திரும்பவும் பழைய மாதிரி அமைதியா சந்தோஷமா இருக்கணும்னா அப்ப போய் உங்க தங்கச்சிய அந்த பூனைக்கு பால் ஊத்த சொல்லுங்க.
மந்திரவாதி சொன்னது கேட்டுக்கிட்டு ராகுலும் ரிஷியும் வீட்டுக்கு வந்துட்டு சியாவோட பேசுவாங்க. தங்கச்சி, எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. நாங்கள் தான் தப்ப பண்ணியிருக்கோம். நாங்கள் என்ன நடந்தது ஏது நடந்தது தெரிஞ்சுக்காம பாவம் அந்த பூனை மேலே பழிய போட்டோம். ஆ, எங்களை மன்னிச்சுடு. இந்த நாள்லேருந்து அதை ஒன்றுமே சொல்ல மாட்டோம். இது எங்கள் ரெண்டு பேர் சார்பாக பூனைக்கு சாரி சொல்கிறதுக்காக. நீ பாசமாக அந்த பூனைக்கு பால் ஊத்து. அவங்க அண்ணங்கள் சொன்னதை கேட்டு சியா ரொம்ப மகிழ்ச்சி அடைவான். அவங்க கொடுத்த பால் பாத்திரம் எடுத்துக்கிட்டு பூனைக்கு பால் ஊற்றுவான். அதை குடித்த உடனே அந்த கருப்பு பூனை ஒரு அழகான மாயக்காரி ரூபத்தில் மாறிடுவான். அதை பார்த்த சியா ஒரு அடியாக மறந்து போயிடுவான். இதெல்லாம் என்னது? யார் நீங்க? என்னோட பூனை எங்க போச்சு? சியா கேட்டதுமே அவ அண்ணன் அவளுக்கு மொத்தம் கதையும் விவரமா சொல்லுவான். அதுக்கப்புறமா மாயக்காரி அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு சாஸ்வதமா அந்த இடத்துக்கு மறைஞ்சு போயிடுவான். அவ மறைஞ்சது பிறகு அவங்களோட குடும்பம் அவங்க வீடு திரும்பவும் பழைய நிலைமைக்கு நல்லபடியா மாறிடும். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட கார்ட்டூன் ஷோஸ் முன்னாடியே பாக்கிறதுக்கு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.